உங்ககிட்ட வாட்ஸ்அப் இருக்கா? சரி, ஓகே. இனிமேல் ஆபத்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரி, ஓகே. சின்ன சின்ன மெசேஜில் இருந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறதா இருக்கட்டும், வீடியோ கால் பேசுகிறதா இருக்கட்டும், கால் பேசுகிறதா இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஸ்டிக்கர்ஸ் அனுப்புகிறதா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபன் பண்ணி பேசுகிறதா இருக்கட்டும், குரூப்ஸாக இருக்கட்டும், எல்லா ஆப்ஷனுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஒன்று இருக்குது. என்ன ஒரு ஆபத்துனா, இந்த வாட்ஸ்அப் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் நிறுவனத்துக்கு சொந்தமாகிடுச்சு. ஸோ ஒரு சமீப காலத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் நிறுவனத்தில் ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஊடுருவி பார்க்குறாங்க, ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு அறிக்கையை விட்டுருந்தார். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பையும் வந்து பார்த்திங்கன்னா தற்போது ஈஸியாக ஊடுருவி ஹேக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களோட அனுமதி இல்லாமல் உங்கள் கேமராவை ஆக்சஸ் பண்ணி பார்க்குறாங்க, உங்கள் கேலரிக்குள்ளே இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு கண்டிப்பாக 100க்கு 100 வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம எல்லோரும் இந்த வாட்ஸ்அப்புக்குள்ளே மாட்டிக்கிட்டேன்னு தான் நம்ம சொல்லலாம். பெட்டராக வேறு என்ன ஏதாச்சும் அப்ளிகேஷன் இருக்கான்னு சொல்லி கேட்டால், எல்லா அப்ளிகேஷனுமே வந்து பெட்டரே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். எதுவுமே சேஃபே கிடையாதுங்க. வாட்ஸ்அப்பில் மிகப்பெரிய ஒரு ஆபத்து கண்டிப்பாக காத்துக்கிட்டா இருக்குது. இது கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிய வரும். இதற்கு சேஃப் என்னன்னு சொல்லி கேட்டால், ஆண்ட்ராய்டை தூக்கி போட்டு சாதாரண ஒரு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறது தான் சேஃபு தான் நான் சொல்லுவேன். சரியா? சாதாரண மொபைல் நம்ம யூஸ் பண்ணோம்னா பல பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் இருக்கும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் செல்ஃபோன் யூஸ் பண்ணி நம்மலாம் மென்டல் ஆகிட்டேன்னு சொல்லலாம். நானும் தான். சரியா? நான் எல்லாத்தையும் சொல்லலாம், என்னை குறிப்பிட்டு நான் சொல்கிறேன். அதனால் வாட்ஸ்அப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்துக்கள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பாத்ரூம்குள்ளே மொபைல் கொண்டு போய் யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் உங்கள் தூங்கும்போது அங்கே மொபைல் வைக்காதீங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஃபாக இருங்க, கொஞ்சம் பார்த்துருங்கன்னு தான் நான் சொல்லிக்கிறேன். இது ஒரு விழிப்புணர்வுக்காக எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ பதிவு தான். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். இதை பற்றி கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் பாலா.